ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபினிக்ஸ் அகாடமி நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா தேசிய இயக்கத் தலைவர்களில் ராஜகோபாலாச்சாரியார் அப்படின்னு சொல்லப்படுற ராஜாஜியை பற்றி தான் பார்க்க போகிறோம் நம்ம ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா தேசிய இயக்க தலைவர்களில் சில டாபிக்ஸ் வந்து கவர் பண்ணியிருக்கோம் பார்க்காதவங்க பிளேலிஸ்டில் இருக்கும் போய் பாருங்கள் கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பெல்லைக்கான் வரும் அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் காட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க என்ன டாபிக் பார்க்கலாம் ராஜாஜி ராஜாஜி வந்து எப்போ பிறந்தார் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா டிசம்பர் பத்து ஆயிரத்தி எட் ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி எட்டில் வந்து பிறந்தார் இறந்தது வந்து பார்த்திங்கன்னா டிசம்பர் இருபத்தஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் வந்து இறந்திருப்பார் இவர் வந்து பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி நாலு வயசு வந்து வாழ்ந்திருக்காரு தொண்ணூற்றி நாலு வயசு வரைக்கும் வாழ்ந்திருக்காரு அதுக்கப்புறம் இவரோட இயற்பெயர் அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் இவரோட இயற்பெயர் என்ன சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சாரியார் பெற்றோர் யார் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சக்கரவர்த்தி ஐயங்கார் சிங்கார் அம்மா இவரோட தந்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல் ஸ்கூல்வாதியார் சக்கரவர்த்தி வேங்கடராய் வேங்கடராய ஐயங்கார் இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்கூல்வாதியார் இவங்க அம்மா வந்து பார்த்திங்கன்னா சிங்காரம்மா மனைவி வந்து பார்த்திங்கன்னா அலமேலு மங்களம்மா ராஜாஜியோட மனைவி பேர் அலமேலு மங்கம்மா மங்களம்மா இவர் வந்து ஊர் இவரோட ஊர் எது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டம் துறப்பள்ளி முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டமாக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிக் விரிச்சதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துறப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல வந்து இப்போ இருக்க கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் துறப்பள்ளி அப்படிங்கிற இடத்துல தான் இவர் வந்து பிறந்து வளர்ந்ததே எல்லாம் துறப்பள்ளியில தான் வந்து பாத்தீங்கன்னா தொடக்க கல்வி இருப்பாரு இருந்திருப்பாரு அதுக்கப்புறம் ஒசூர்ல போயிட்டு நடு தொடக்க கல்வியும் ஒசூர்ல வந்து நடுநிலை கல்வியும் பெங்களூர்ல இருக்க சென்ட்ரல் இந்து உயர்நிலை பள்ளியும் படிப்பு படிச்சிருந்திருப்பாரு அதுக்கப்புறம் சென்னை மாநில கல்லூரியில் சட்டம் பயின்றிருப்பார் அதாவது இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா கல்லூரியில் சட்டம் படிச்சு வந்திருப்பார் சென்னை மாநில கல்லூரியில் தான் அந்த சட்டம் பயின்றிருப்பார் சேலம் மாவட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கறிஞர் தொழில் தொழில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருந்திருப்பார் எப்போ இருந்த அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டுலேருந்து வழக்கறிஞர் தொழில் வந்து புரிஞ்சுருந்துருப்பார் சேலம் மாவட்டத்தில் இவரோட அரசியல் தந்திரத்திற்காக அரசியலில் வந்து இவர் வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இவர் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் தந்திரத்திற்காக அரசியலில் வந்து சாணக்கியர் அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படுறாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறில் வந்து கல்கத்தா காங்கிரஸ் மாநாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் வந்து சூரத் காங்கிரஸ் மாநாடு சூரத் சூரத் காங்கிரஸ் மாநாட்டில் தான் மிதவாதிகள் தீவிரவாதிகள் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவே இந்த ரெண்டு மாநாட்டிலையுமே வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து பங்கேற்று வந்துருப்பார் ஆனால் வந்து அந்த காலகட்டத்தில் வந்து இவர் வந்து அரசியலில் பங்கேற்கலை அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அரசியலில் வந்து பங்கேந்திரு பங்கேற்றிருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருந்து இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட முன்னணி தலைவர்களில் ஒருவர் வந்து இவர் இவர் சிறந்த அரசியல் நாணி கூர்ந்த மதிநுட்பமும் அரசியல் விளைவுகளை முன்னறிந்து கூறும் ஆற்றலும் உடையவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் பங்கு கொண்ட முன்னணி தலைவர்களில் ஒருத்தர் தான் ராஜாஜி இவர் வந்து பார்த்தீங்கன்னா சிறந்த அரசியல் ஞானி அது மட்டும் இல்லாமல் கூர்ந்த மதிநுட்பம் இவரோட அறிவு வந்து பார்த்தீங்கன்னா அறிவில் வந்து கூர்ந்த மதிநுட்பம் உடையவர் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரசியல் விளைவுகளை முன்னாடியே வந்து அறிந்து கூறுற ஆற்றல் உடையவர் வந்து இவர் அடுத்து இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல் மற்றும் கடைசி தலைமை ஆளுநராக இருந்த இந்தியர் வந்து யார் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ராஜகோபாலாச்சாரியர் தான் இந்தியா சுதந்திரம் அடைஞ்சதுக்கு அப்புறமா முதல் மற்றும் கடைசி கவர்னர் ஜெனரலா இருந்தவர் யாரு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நம்ம ராஜாஜி தான் ராஜாஜி தன்னோட அரசியல் வாழ்க்கையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாறுல பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல வந்து பார்த்தீங்கன்னா ரவுலட் சட்டத்தை எதிர்த்து சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து ஈடுபடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல ரவுலட் சட்டம் வரும் அதை எதிர்த்து சத்தியாகிரக போராட்டத்தில் வந்து ஈடுபடுவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா ஜூலையில் இயக்கம் சார்பில் நடைபெற்ற இந்து முஸ்லீம் தலைவர்கள் கூட்டத்தில் வந்து கலந்துக்குவார் இயக்கம் சார்பில் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஜூலையில் இந்து முஸ்லீம் தலைவர்கள் கூட்டம் வந்து நடக்கும் அதில் வந்து ராஜாஜி வந்து கலந்துக்குவார் அடுத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் ஒத்துழையாமை இயக்கத்தில் தீவிரமாக ஈடுபட்டதுனால தன்னோட வழக்கறிஞர் தொழிலை வந்து விட்டுருவார் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி எட்டிலிருந்து வழக்கறிஞர் தொழில் தொழிலில் வந்து செஞ்சுட்டு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதில் வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட வழக்கறிஞர் தொழிலை வந்து கைவிட்டுவார் எதனால் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒத்துழை அமை இயக்கத்தில் வந்து தீவிரமாக ஈடுபடுவார் அதனால தான் வந்து வழக்கறிஞர் தொழிலை விட்டுருவார் அடுத்து காந்திஜி சிறையில் இருந்து இருந்தப்போ யங் இந்தியா அப்படிங்கிற இதலோட ஆசிரியராக வந்து பணியாற்றிருந்திருப்பார் காந்திஜி வந்து சிறையில் இருந்தப்போ யங் இந்தியா அப்படிங்கிற இதிலோட ஆசிரியராக வந்து இவர் பணியாற்றிருந்திருப்பாரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு கா ஐ இருபத்தி ரெண்டு அந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்திய தேசிய காங்கிரஸோட பொதுச் செயலராக இருந்திருந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டு காலகட்டத்தில் இந்திய தேசிய காங்கிரஸோட பொதுச் செயலாளராக இருந்திருந்திருப்பார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் திருச்சி திருச்சியிலேருந்து தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக நூறு தொண்டர்களோடு சேர்ந்து வேதாரண்யத்தை தடைந்து உப்பு காட்சி ச உப்பு சட்டத்தை வந்து மீறி இருந்திருப்பார் அதாவது உப்பு சத்தியாகிரகம் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் யார் செஞ்சாங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி தான் செஞ்சுருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஏப்ரல் பதிமூணில் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக வேதாரண்யத்தை உப்பு காய்ச்சி சட்டத்தை வந்து மீறிந்திருப்பாரு நார்த்த்ல வந்து பாத்தீங்கன்னா காந்திஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு சபர்மதி ஆசிரமத்தில் வந்து தண்டி வரைக்கும் இங்க சவுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ராஜாஜி வந்து ஸ்டார்ட் பண்ணியிருப்பாரு முப்பத்தி ஏழு எல்லா மாநிலங்களிலும் சட்டமன்ற தேர்தல்

தன்னோட அமைச்சர்களோட பதவி விலகல் செஞ்சிருவாரு அதனால் வந்து பார்த்திங்கன்னா இரண்டு ஆண்டுகள் தான் அவர் வந்து ஆட்சியில் இருந்துப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழுலிருந்து பத்தொன்போது வரைக்கும் அதுக்கப்புறம் ஜின்னா ஆரம்பத்தில் வந்து முஸ்லீம்களுக்கு தனி நாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னப்போ பிரிச்சு கொடுக்குறபடி ஆலோ பி கொடுக்க சொல்லி இவர் வந்து ஆலோசனை வழங்கி இருந்திருப்பாரு இதனால் வந்து பார்த்திங்கன்னா காங்கிரஸ் வந்து இவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி செய்வாங்க சின்னா வந்து ஆரம்பத்தில் முஸ்லீம்களுக்கு தனிநாடு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு அதுக்கு வந்து இவர் என்ன ஆலோசனை கொடுப்பாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆலோசனை கொடுப்பாரு இதனால் வந்து பார்த்தீங்கன்னா இவர் மீது காங்கிரஸ் ஒழுங்கு காங்கிரஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க முயற்சி பண்ணுவாங்க பின் பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா இவரே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் முப்பதில் வந்து காங்கிரஸ்லேருந்து விலகியிருந்துருவார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஏப்ரல் முப்பதில் காங்கிரஸ்லேருந்து இவரே வந்து விலகிடுவார் நாடு வந்து விடுதலை அடைஞ்சதுக்கப்புறமா முக்கிய பொறுப்புகளை வந்து இவர் வந்து வகிச்சிருந்திருப்பார் என்னென்ன அப்படின்னு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூன் முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இருபத்தி ஆறு வரைக்கும் இந்தியாவோட தலைமை ஆளுநராக இருந்திருந்திருப்பார் அதாவது இந்தியாவின் முதல் கவர்னர் ஜெனரல் அதாவது இந்தியாவை சேர்ந்த ஒருவர் முதல் கவர்னர் ஜெனரலாக இருந்தது வந்து இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஜூன் டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஜனவரி இருபத்தாறு வரைக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று ஜனவரி முதல் நவம்பர் வரைக்கும் வந்து மத்திய உள்துறை அமைச்சராக நாட்டோட முதலமைச்சர் ஆவார் இதில் வந்து பார்த்திங்கன்னா குலக்கல்வி திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஸ்டார்ட் பண்ணுவார் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையாகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணுலேயே வந்து பதவி விலகிந்துருவார் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கட்சி வந்து தொடங்குவார் ஐஎ ஐஎன்சியோட அதாவது இந்த இந்தியசி காங்கிரஸோட கொள்கை பிடிக்காததுனால ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாளில் வந்து பார்த்திங்கன்னா சுதந்திர கட்சி அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வந்து தொடங்குவார் அதுக்கப்புறம் இவரோட இலக்கிய பணி அப்படின்னு எடுத்துகிட்டோம்னா சக்கரவர்த்தி திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் வந்து சாகித்ய அகாடமி வாங்கிருக்கும் சக்கரவர்த்தி திருமகன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டில் சாகித்ய அகாடமி வாங்கியிருக்கோம் அதாவது ராமாயணத்தை வந்து தமிழில் மொழிபெயர்த்துந்திருப்பார் அதுதான் வந்து பார்த்திங்கன்னா இது சக்கரவர்த்தி திருமகன் அப்படிங்கிற பேரில் அதுக்கப்புறம் வியாசர் விருந்து மகாபாரதம் வியாசர் விருந்து வியாசர் விருந்து வந்து பார்த்திங்கன்னா மகாபாரதத்தை மொழிபெயர்ந்து மொழிபெயர்த்து இருந்திருப்பார் அததான் வியாசர் விருந்துங்கிற பேரில் வந்து மொழிபெயர்ந்திருந்திருப்பார் அதுக்கப்புறம் கீதை உரை உபநிடதங்களுக்கு உரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி அஞ்சில் வந்து இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சில் இவருக்கு வந்து பாரத ரத்னா விருது வந்து வழங்கியிருந்திருப்பாங்க அடுத்து மேற்கோள்கள் அப்படின்னு வந்து பார்த்தோன்னா எனது மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா காந்தி எனது மனசாட்சியின் காவலர் அப்படின்னு சொன்னது வந்து காந்தி நவீன இந்தியாவின் சாணக்கியர் அப்படின்னு சொன்னது வந்து ஜவஹர்லால் நேரு நவீன இந்தியாவின் சாணக்கியர் அப்படின்னு சொன்னது ஜவஹர்லால் நேரு நீ மிகச்சிறந்த சுடரலியாய் திகழ்ந்து இந்த பூமிக்கு வழிகாட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துனது சுவாமி விவேகானந்தர் யார ராஜாஜியை வந்து பார்த்தீங்கன்னா நீ மிகச்சிறந்த சுடரலியை திகழ்ந்து இந்த பூமிக்கு வழிகாட்டுவாய் அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்தினது யாரு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி விவேகானந்தர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ